med sjaks for alle hva jeg gjør da. Jeg hitter kløben som om hver dag. வணக்கம் அன்பர்களே, தமிழ் புனல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது 7 வகுப்பு இயல் 1 உள்ள துணைப்பாட பகுதி சொலவடைகள். சொலவடைகள் என்றால் வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வரும் சிறுசு பழமொழிகள் போன்றது. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம். பொம்மலாட்டம் இன்று அழிந்து வரும் கலைகளுள் ஒன்றாக உள்ளது. பொம்மலாட்டத்தில் கதை சொல்லி ஒருவர் இருப்பார். அவர் மேலே இருந்து நூலை கட்டி அந்த கதாபாத்திரங்களை ஆட செய்வார். இதுவே பொம்மலாட்டம். இந்த கதையில் ஒரு பையன், அவர்தான் கதாநாயகன். அவர் ஒழுங்காக படிக்காமல் பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிட்டு இருப்பார். அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. அணை உடஞ்சி போனவெல் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. ஆனால் பையன், ஓப்பா படிக்காதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்போ கதை சொல்லி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ன பகங்கிற மாதிரி பையக்கிட்ட போராடி தான் படுக்க வைக்கணும். எறும்பு ஊரை கல் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் பையன் கேட்கல. ஓப்பா பள்ளிக்கூடம் போகிற வேலைலாம் எனக்கு ஒத்து வராது. அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். நீ படிக்கலன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. கதை சொல்லி அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல. அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினச்சதான் கழுத, எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த வழியில் ஒரு எறும்பு போகுது. எறும்பு உணவு சேகரிக்கிற சுறுசுறுப்பான உயிரினம் இல்லையா? எறும்புக்கிட்ட போய், எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்கிறான். எறும்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? போப்போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழு கழுவு தான், கொண்ட பூவு கழுவு தான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு நெரும்பு சொல்லுச்சு. இந்த சொலவடைகளோட பொருள் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்மா பாருங்கள். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? சொப்பனம் என்பது கனவு. கனவுல காண்ற அரிசியோ சாப்பாடோ நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா? அதுபோல் வெறுமனே உழைக்காமல் உட்காந்துருந்தா அவங்க குழந்தைங்களுக்கு எறும்பு சாப்பாடு போட முடியாதுன்றது தான் இந்த சொலவடை மூலமாக அது பையனுக்கு உணர்த்துது. அடுத்தது தேனியை பார்த்துட்டு ஓடுறான் அந்த பையன். தேனியே தேனியே என் கூட விளையாட வரியா? தேனி அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லிட்டு பார்க்கலாமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. ஆயிரங்களை நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல் ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டம் கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலைலாம் இருக்குது. போப்போ, உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேனி எடுக்கலன்னு என்ன, குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்றான் பையன். தேனி என்ன சொல்லுது? ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனி தான் கருணம் போட முடியும். தேனி சொல்லிட்டு தேன் எடுக்க போயிடுது. இதில் தேனி சொல்கிற சொலவடைகள் பாருங்கள் குழந்தைகளே. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா? நாக்கலாம்பூச்சின்றது இந்த நாக்குப்பூச்சின்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு சவப்பு கலராணி ஒரு புழு மாதிரி இருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து கூட வெளியே வரும் அந்த மாதிரி புழுக்கள். நல்ல பாம்பு தான் படம் எடுக்கும், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்க முடியாது. அதனால் நீ ஒன்று மாதிரி 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அதாவது அந்து பூச்சின்றது ஒரு பூச்சி இனம். அது ஒரு அந்து பூச்சி இருந்தாலே 1000 கலம் நெல் இருந்தால் கூட மொத்தமாக அதை அழிச்சிடுவோம். இப்போது வெட்டிக்கிளிகள்லாம் பயிர் இனங்கள் அழிக்குது இல்லையா, அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒன்றை மாதிரி இருந்தால் போதும், எங்கள் கூட்டத்தில் எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க, நீங்கள் வந்து போப்போ அப்படின்னு தேனி அந்த பையனை விரட்டி விட்டது. உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கேன்னு அவன் சொல்லிக்கூட
ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆள் கூடனா பாம்பு சாகுமா, கையை ஊனிதான் கரணம் போட முடியும் அப்படின்னு அந்த தேனி சொலவடையாக பதில் சொல்லுது. நிறைய பேர் கூடி வந்துட்டால் மட்டும் ஒரு பாம்பு சன்னால் செத்து போயிடுமா? இல்லை இல்லை, அடித்தா தானே சாகும், அது போல் உழைச்சா தான் சாப்பிட முடியும் அப்படின்றத உணர்த்துது அந்த தேனி. அடுத்தது சும்மா இல்லாமல் அது ஒரு மாடு இருக்குது, போய் அதுக்கிட்ட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு தேனி. மாடு மாடுக்கிட்ட போய், ஏ மாடி சும்மா தானே இருக்க, நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். உடனே மாடுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னது சும்மா இருக்கேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போது உனக்கு தான் வேலை இல்லை, இருப்பவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும், நான் வரல, நீ அதுவும் அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு அப்படின்னு மாடும் அவனை துரத்தி விட்டுருச்சு. காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும், காவடி தூக்கிட்டு ஆடிட்டு போவாங்க, நம்ம இன்னும் அது ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு நினச்சிக்குவோம், ஆனால் அதை தூக்கிட்டு போகிறவனுக்கு தான் அது எவ்வளோ ஒரு கடினமான வேலைன்றது, அவனுக்கு மட்டும்தான் அந்த சுமை என்னன்றது தெரியும். அதே மாதிரி இருப்பவனுக்கு புளியேப்போம், இருப்பவன் வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு புளியேப்பம் விட்டுட்டுருப்பான், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம், சாப்பிடாமல் இருந்தாலும் பசி ஏப்போம் வரும். நான் வந்து என் முதலாளிக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு அவனை துரத்தி விட்டுறேன். அடுத்தது பையன் அதோட விட்டானா, மாடு தான் துரத்துதே, நான் போய் படிக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அடுத்தது அங்கே இருக்கிற ஆமை ஒன்றுகிட்ட போகிறான். ஆமையே ஆமையே, நாலு வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாங்கிற மாதிரி எங்கே வேக வேகமாக போயிட்டு இருக்க, என் கூட விளையாட வரியான்னு கேட்குறான். இது என்ன நாலு வீட்டில் கல்யாணம் நாய்க்கு ஓட்டம், அந்த சொல்லவடைக்கு பொருள் புரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நாலு வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா நாலு வீட்டில் இருந்தும் இலைகள் வெளியே வந்து விழும், இலைகள் விளையே வந்து விழும். அந்த நாய்க்கள் என்ன பண்ணுன்னா, இந்த வீட்லேயும் சாப்பிடும், இன்னொரு வீட்டில் இலை போட்டால் திருப்பி ஓடி போய் அந்த வீட்டில் அந்த இலைகளை சாப்பிடும், திருப்பி இன்னொரு வீட்டிலேருந்து இலை வந்தால் திருப்பி அங்கே ஓடும், மாற்றி மாற்றி ஒரு இடமாக இல்லாமல் அந்த நாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நாலு வீட்டில் கல்யாணமாக நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டோங்கிற சொலவடையை அந்த பையன் அங்கே பயன்படுத்துகிறான். அதோட அந்த ஆமையை சும்மா விடலை, அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதுவாங்க, அதனால் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நான் நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஆமை சொல்லுது. அது எதுக்கு? அவப்பொழுது, அவப்பொழுதுனா சும்மா உட்காந்து சோம்பலாக உட்காந்துருக்குது. நீ சும்மாவே உட்காந்தா அதை தவமாக உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சும்மாவே உட்கார், சும்மாவே உட்காந்துருக்கதால எந்த பயனா? அதே கண்ணை மூடி நீ தவமாக செஞ்சினா சாமியோட அருளாவது கிடைக்கும் இல்லையா? அதை தான் அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. அதனால் நான் வந்து ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் நான் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி, அந்த மாதிரி போறியே, பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி பதறு அரிசி ஆகுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். நீ எவ்வளோதான் வேகமாக ஓடினாலும் அந்த முயலை உன்னால் முந்த முடியுமா? பதறுன்றது நெல்லுலேருந்து வெளிப்பட்ட அந்த அரிசி தனியாக உமி தனியாக வரும் இல்லையா, அந்த உமியை தான் பதறுன்றாங்க. அந்த பதறுன்றது குத்துனா அதுக்கப்புறம் அதுலேருந்து அரிசி வராது, ஏன்னா ஏற்கனவே அரிசி எடுத்த உமி தான் அந்த பதர். நீ அதே மாதிரி நீ எவ்வளோதான் வேகமாக ஓடினாலும் அந்த முயலை உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஆமாம், பதில் சொல்லிட்டு பாருங்க, அதிர அடித்தா உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும், நீ வேணும்னா அதோ படுத்துக்கிறேன் முயல் கூட போய் விளையாடு அப்படின்னு ஆமாம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்னா அடித்தல் என்பது நல்ல உழுதல், ஒரு நிலத்தை வந்து நன்கு ஒரு பழம் நிலத்தை கால் பழம் வர அளவுக்கு நல்லா உழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உழுதல் வேலையை நல்லா செஞ்சோம்னா அதுதான் அதிர அடித்தா உதிர விளையும், நல்ல பயிரினங்கள் விளையும், அதை தான் அந்த ஆமை சொல்லுது. அதனால் கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு அந்த ஆமை சொல்லிட்டு போயிடுச்சு. அதோட அவன் என்ன சொல்கிறான், பையன் கொஞ்சம் தூரத்தில் இருக்க முயல்கிட்ட போகிறான். முயல் வந்து படுத்திருக்கு. முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே, வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலான்ற சொலவடைக்கு பொருள் தெரியணுமா உங்களுக்கு? குத்துக்கல் அப்படின்னா என்ன, சும்மாவே இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல். பெரிய பாறாங்கல்லுக்கு குளிர் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் ஒன்றுமே தெரியாது, அது மட்டும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த முயல் படுத்திருக்கிறதா அந்த பையன் சொல்கிறான். உடனே முயல் சொல்லுது, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதால தான் போன வாட்டி நான் ஆமைக்கிட்ட தோத்துட்டேன், அதனால தான் இப்போ நான் வெயிலில் படுத்துட்ருக்கேன்,
அப்போ வெயில் படுத்தா அந்த சூடு எனக்கு வரைக்கும், நான் எழுந்து ஓடி போய் ஆமையை ஜெயிக்கணும். அதனால நான் உங்க கூட விளையாட முடியாது, நீ போய் அங்கே இருக்கிற குட்டிச்சவர்கிட்ட விளையாடு அப்படின்னு சொல்லிருச்சான். அப்படியும் அவன் விடலை. சரி குட்டிச்சவரா, ஓகே நம்ம போய் குட்டிச்சவர்கிட்ட விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சதுன்னு நினச்சி அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான் அந்த பையன். அவன் விளையாடுறதில் மழை பெஞ்ச காலன்றதால் அந்த என்னவாயிடுச்சுன்னா அந்த குட்டி சுவர்ன்றது, குட்டி சுவர்னால் என்னென்னா ஒரு இடிஞ்ச வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன செவர்கள், முழுமையடையாத செவர்கள் சுவர், அது கீழே விழுந்துச்சு. அதுக்குள்ளே நிறைய பூச்சிங்கள்லாம் வாழும். அந்த பூச்சிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து பூச்சி, எறும்பு, வண்டு இது எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அவன் போட்டு அவன் குதித்த குதியில் என்னவாயிடுச்சுன்னா அந்த குட்டி சுவர் உடஞ்சி விழுந்துச்சு. அதுலேருந்து பூச்சிங்கள்லாம் வெளியே வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. அதில் வந்து எறும்பு வந்து திட்டுது, அடப்பாவி அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும், உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோடு அவன் கையில் காலில் ஏறி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுங்க. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் இருக்கலாம், கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் ஐயோ வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு ஓடியே போயிட்டான். அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன மிடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டுலேயும் மேட்டிலேயும் அந்த பையன் ஓடி போடி வீட்டுக்கு வந்து சேர்றான். பார்த்தான்னா அந்த விஷயம், அம்மா அம்மா ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்கம்மா, ஈ எறும்பு கூட சும்மா இல்லைம்மா, வேலை செய்துங்கம்மா, எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது, என்னோடய வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா, இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு ஆயத்தமாக போகிறான். கதை சொல்லி இதோட கதையை முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான், ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லோருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த எல்லோருக்கும் நன்றி 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 என்று கதை சொல்லி கூறி இந்த கதையை முடிக்கிறார். நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.